ஹலோ மக்களே, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சைடு கேரக்டர், சப்போர்ட்டிங் ரோல், செகண்ட் லீட் ரோல்னு என்ன கேரக்டரில் நடித்தாலுமே நம்ம ஃபோக்கஸ் எல்லாம் இவர் மேலதான் இருக்கும். பையன் பார்க்க தான் ரெக்கடாக இருப்பார், ஆனால் மனசு சுத்த தங்கம். ஹீரோயினுக்கு தான் இவர் மேலே கிரஷ் வராது, பார்க்குற நமக்கெல்லாம் இவர் மேலே கண்டிப்பாக கிரஷ் வரும். அப்படி ஒருத்தர் தான் வாங் இன் யூப். வாங் இன் யூப் ஜனவரி 19, 1991 சவுத் கோரியாவில் குவாங்கிட்டுங்கிற ஒரு இடத்துல தான் பிறக்கிறாரு. வாங் வளர்ந்ததுக்கு அப்புறம் ஸ்டடீஸ்க்காக பிலிப்பைன்ஸ் போகிறாரு. பிலிப்பைன்ஸில் டேவோ சிட்டியில் தங்கி அங்கேயே நிகே ஜின் கேட் இன்டர்நேஷனல் ஸ்கூலில் ஹைஸ்கூல் படிக்கிறாரு. ஹைஸ்கூல் முடிச்சதுக்கப்புறம் பிலிப்பைன்லேயே பிலிப்பைன் உமன்ஸ் காலேஜ் ஆஃப் டேவோவில் பேச்சுலர் ஆஃப் ஃபைன் ஆர்ட்ஸில் மேஜராக ஃபேஷன் டிசைனர் பற்றி படிக்கிறாரு, கிராஜுவேட்டும் ஆகிறாரு. எது உமன்ஸ் காலேஜான்னு உங்களுக்கு ஒரு டவுட் வந்தால் அது தப்பே இல்லை. அப்போது 1919 பொண்ணுங்களுக்காக தான் பிலிப்பைன் உமன்ஸ் காலேஜ் ஆஃப் டேவோவை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. லேட்டராக 1970 தான் போத் மென் அண்ட் உமன்ஸ்க்காகவும் அட்மிஷன் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஆனால் இந்த காலேஜோட நேம் மட்டும் அப்படியே மாற்றாமல் வச்சுருக்காங்க. நிறைய பேர் அவங்களோட நேட்டிவ் நேம் ஒன்று, இங்கிலீஷ் நேம் ஒன்றுன்னு வச்சுருப்பாங்க. வாங் பிலிப்பைன்ஸ் படிக்கும்போது அவரோட இங்கிலீஷ் நேம் ரியான் லியோன். வாங், நீங்கள் எப்படிப்பட்ட ஒரு ஸ்டூடெண்ட்டுன்னு டபிள்யூ கொரியா இன்டர்வியூவில் கேட்டப்போ, எனக்கு படிக்கிறது சுத்தமாக பிடிக்காது, நான் மிடில் ஸ்கூல் படிக்கும்போது என்னோடய அம்மா கிட்ட கேட்டேன், நான் மாடலிங்கில் வேலை பார்த்துட்டு சொந்தமாக ஒரு ஷாப்பிங் மால் ஓப்பன் பண்ணால் நான் யூனிவர்சிட்டியெலாம் போய் படிக்க வேண்டியது இல்லைதான் நீ இம்மெச்சூராக கேட்டேன்னு சொல்லி ஷேர் பண்ணியிருந்தார். வாங்கோட அம்மா ரொம்பவே ஸ்வீட், இதை பற்றி ஒரு மந்தி யோசிச்சு பாரு, விசாரிச்சு பாருன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. வாங்க, எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குன்னு ஒரு ட்ரெஸ் கடையில் ஒர்க் பண்ணிட்டு டொங் டோமன் சிட்டி ஃபுல்லாக சுற்றிட்டு தெரிஞ்சேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தார். நான் இப்படி இம்மெச்சூராக இருந்தாலுமே என்னோட அம்மா மாடலிங் பற்றின மேகசின்லாம் வாங்கி கொடுத்து என்னை சப்போர்ட் பண்ணாங்க, அதனால தான் என்னால் ஒரு மாடல் ஆக முடிஞ்சுன்னு சொல்லி ஷேர் பண்ணியிருந்தார். ட்ரூ பியூட்டியாக இருக்கட்டும், 18 அகைனாக இருக்கட்டும், இவர் பார்க்க ஒரு ரக்கட் பயம் இருப்பார். 18 அகைன் ஸ்டார்டிங் எப்படி சொல்ல, இன்னும் ஆட்டிடியூடாக இருப்பார். ஆனால் இவர் ரொம்ப ஒரு இன்ட்ரோவர்ட்டான பர்சனாக. வேகோரிய இன்டர்வியூவில், நான் ஒரு இன்ட்ரோவர்ட்டனான பர்சன், மாடலிங் சூஸ் பண்ண எனக்கு ரொம்ப தைரியமும் நம்பிக்கையும் தேவைப்படுது, ஒரு மாடலாக ஆனதுக்கப்புறம் தான் எனக்கு ஏமேலேயே கான்ஃபிடென்ட் வந்துச்சுன்னு சொல்லி ஷேர் பண்ணியிருந்தார். வாங் ஒரு இன்ட்ரோவர்ட் பர்சனுங்கிறதுனால நடிக்க வரதுக்கு ரொம்பவே தயக்கம் காட்டியிருக்கிறாரு. இதை பற்றி ஒரு நாள் வாங் அவரோட அப்பா கிட்டே, எனக்கு நடிக்கணும்னு ஆசையாக இருக்குது ஆனால் எனக்கு நடிக்கிறதுக்கு ரொம்பவே தயக்கமாக இருக்குதுன்னு என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியலன்னு சொல்லி கேட்டிருக்காரு. வாங்கோட அப்பாவும், தயக்கத்தினால உனக்கு பிடிச்சதை எதையுமே விட்டுறாத, உனக்கு பிடிச்சதை யாருக்காகவும் விடாமல் உனக்கு பிடிச்ச மாதிரி இரு, அப்போதான் நீ சந்தோஷமாக இருப்ப, பிடிச்சதை செய்யும் போது தான் நம்ம எப்பயுமே ஹாப்பியாக இருப்போம்னு சொல்லி சொல்லியிருக்காரு. இதை பற்றி ஒரு இன்டர்வியூவில், என் அப்பாவுக்கு நான் தேங்க்ஸ் சொல்லணும், அவர் கொடுத்த மோட்டிவ் அண்ட் சப்போர்ட்னால தான் நான் ஒரு ஆக்டராக ஆக முடிஞ்சதுன்னு சொல்லி சொல்லியிருந்தார். அவங்க அப்பா கொடுத்த மோட்டிவ்னால ஆக்டர் ஆகணுங்கிற ட்ரீமையும் சேஸ் பண்ணுறாரு. வாங் 2017 வைஜி என்டர்டெயின்மெண்ட் கீழே மாடல் மேனேஜ்மெண்ட் கம்பெனியான வைஜி கேப்ளஸில் ஒரு மாடலாக என்டர்டெயின்மெண்ட் இண்டஸ்ட்ரிக்குள்ளே வராரு. வாங்கினால மோட்டிவேஷன் ஆகி நம்மளோட கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து ஃபஸ்ட்டு வெளியே வரணும், அப்போ தான் நம்மளால் பிடிச்சதை சாதிக்க முடியும்னு சொல்லி மாடலிங்கிலேருந்து ஆக்டிங்கில் வராரு. நிறைய ஆடிஷன்லாம் அட்டன் பண்ணுறாரு. பல ஆடிஷன் அட்டன் பண்ணதுக்கப்புறம் ஃபைனலாக வைன்ற வெப்சீரிஸில் ஜிஜேஎங் கேரக்டரில் நடிக்க சான்ஸ் கிடைக்குது. இதை பற்றி ஒரு இன்டர்வியூவில், நான் செலக்ட் ஆகிட்டேன்னு கால் வந்தப்போ எனக்கு சந்தோஷத்துக்கு அளவே இல்லை, ஒரே கூஸ்பம்ஸ் மூமெண்ட்டாக இருந்துச்சு, ரொம்பவே ஹாப்பியாக இருந்தேன்னு சொல்லி சொல்லியிருந்தார். 2018 நெவர் டிவியோட வெப்சீரிஸான வைன்ற வெப்சீரிஸில் தான் வாங் இவரோட ஃபஸ்ட்டு ஆக்டிங் டெபியூட்டை கொடுக்குறாரு. லேட்டராக வைஜி என்டர்டெயின்மெண்ட்டோட வைஜி கே ப்ளஸ்லேருந்து லெஃப்ட் ஆகி எஸ்எம் என்டர்டெயின்மெண்ட்டோட இன்னொரு பிரான்ச்சான கேஎஸ்ன்ற எஸ்கே ஏஜென்சியில் ஜாயின் பண்ணிக்கிறாரு. 2019 ஃப்ரெஷ்மேனுங்கிற வெப்சீரிஸில் சியோகியோ ஓனுங்கிற கேரக்டரில் நடிக்கிறாரு. சேம் இயர் 2019 சப்போர்ட்டிங் ரோலில் கேபிஎஸ் 2 ஹிஸ்டாரிக்கல் டெலிவிஷன் ட்ராமாவான தி டேல் ஆஃப் நோக்குடுங்கிற ட்ராமாவில் தான் ஃபஸ்ட் டைம் டெலிவிஷனில் நடிக்கிறாரு. 2009 ரிலீஸ் ஆகி ரொம்பவே ஃபேமஸான அமெரிக்கன் மூவி தான் 17 அகைன். இதை 2020 ஜேடிபிசியோட ஒரு கொரியன் ஃபேண்டசி சீரீஸை ரீமேக் பண்ணி 18 அகைன் ரிலீஸ் பண்ணுறாங்க. இதில் ஸ்கூலில் புள்ளி பண்ணுறவராக ஸ்கூல் பாயா கூஜசுங் கேரக்டரில் வாங் நடிச்சிருப்பார். இந்த ட்ராமாவில் தான் நிறைய பேர் இவரை நோட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. 2020-21 வர சேம் நேமில் வெப்டூன் பேஸ் பண்ணி எடுக்கப்பட்ட டிவிஎனோட ஒரு ரொமான்டிக் காமெடி சீரீஸ் தான் ட்ரூ பியூட்டி. இதில் செகண்டரி லீட் ரோலில் ஆன்சியோஜுங்கிற கேரக்டரில் வாங் நடிச்சிருப்பார். இந்த ட்ராமாவும் இன்டர்நேஷனலாக ஹிட் ஆகி வாங்கும் நல்லா இன்டர்நேஷனலாக ஃபேமஸ் ஆனார். இந்த ட்ராமா ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் கிட்டத்தட்ட இன்ஸ்டாகிராமில் வாங்குக்கு 6 மில்லியன் ஃபாலோவர்ஸ் இன்க்ரீஸ் ஆனாங்க. உங்களை எத்தனை பேர் இந்த ட்ராமாவை சாயுனுக்காக ஸ்டார்ட் பண்ணி கடைசி இவரையும் க்ரஷ் லிஸ்ட்டில் ஆட் பண்ணிங்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். ட்ரூ பியூட்டி ட்ராமாக்காக தான் வாங் ஃபஸ்ட் டைம் மோட்டர் சைக்கிளுக்கான லைசன்ஸ் வாங்கினாராமா. அது மட்டும் இல்லாமல் இந்த ட்ராமாவில் ஃபைட் பண்ணுறதுக்கும் இவரோட கேரக்டர் ஐடல் ட்ரைனிங்கிறதுனால தனியாக ஹார்ட் ஒர்க் பண்ணி பாடுறதுக்கும் ப்ராக்டிஸ் பண்ணாராமா. இதெல்லாம் தாண்டி இந்த ட்ராமாக்காக ஸ்டார்ட் டுடேங்கிற சாங்கும் பாடியிருக்கிறாரு. ட்ரூ பியூட்டி ட்ராமா ஹீரோயின் இவரை பற்றி சொல்லும்போது, ஃபஸ்ட் டைம் இவரோட ஸ்கிரிப்ட் ரீட் பண்ணும்போது இவரோட வாய்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லி ஷேர் பண்ணியிருந்தாங்க. வாங் ஒரு இண்டிபெண்டன்ட் ஷார்ட் ஃபிலிமான ஸ்விம்மிங் பேர்டுங்கிற ஷார்ட் ஃபிலிமில் நடித்தார். இந்த ஷார்ட் ஃபிலிம் குவாங்மியாங் ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் ஃபஸ்ட் ப்ரைஸ் வின் பண்ணாங்க. 2021 ஒரு ஃபேண்டசி மியூசிக்கல் சீரீஸான தி சவுண்ட் ஆஃப் மேஜிக்ங்கிற சீரீஸில் நடித்தார். இந்த சீரீஸும் இன்டர்நேஷ்னலாக ரொம்பவே ஃபேமஸ் ஆனிச்சு. தி சவுண்ட் ஆஃப் மேஜிக்கில் ஐ மீன் இட் அப்படிங்கிற ஒரு சாங்கும் பாடியிருந்தார். 18 அகைன் ட்ரூ பியூட்டி தி சவுண்ட் ஆஃப் மேஜிக்னு எல்லா ட்ராமாலையும் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டை நடிச்சிருப்பார்.
கிட்டத்தட்ட அப்போ இவருக்கு 30 வயசு இருக்கும். ஆனா 15 வயசும் பையன் மாதிரி ஸ்கூல் ஸ்டூடெண்டா நடிச்சிருப்பாரு. இதை பத்தி ஒரு இன்டர்வியூல, என்னோட 30 வயசுல தான் ஸ்டூடெண்ட் ரோல்ல நடிக்க நான் ஆரம்பிச்சேன். ஆடிஷன் அட்டன் பண்ணப்போ என்னோட ஏஜ பத்திலாம் நான் நினைச்சு பார்த்ததே இல்லை. டேரக்டரு என்னோட திறமையை பார்த்து தான் இந்த கேரக்டரில் நடிக்க வச்சாரு. நானும் நடிக்கும் போது என்னோட பெஸ்ட்டை கொடுத்து தான் நடிக்கிறேன். இதனால் நிறைய லவ் அண்ட் சப்போர்ட்டை ஏர்ன் பண்ணுறேன். அதுக்கு நான் எப்பயுமே தேங்க்ஃபுல்லாக ஃபீல் பண்ணுறேன்னு சொல்லி ஷேர் பண்ணியிருந்தாரு. இவர் ஒரு இன்ட்ரோவர்ட் பர்சனுங்கிறதுனால இவர் ஆக்டிங் கரியர் வரதுக்கு டைம் எடுத்துக்கிட்டாரு. இவரோட 25 ஏஜில் தான் இவர் ஆடிஷன் அட்டன் பண்ணி ஆக்டிங் கரியர்லேயே வந்தார். 2022 எஸ்பிஎஸோட மிஸ்டரி லீகல் ட்ராமாவான வையாருங்கிற ட்ராமாவில் தான் வாங் ஒரு முக்கியமான கேரக்டரில் ஃபஸ்ட் டைம் லீட் ரோல் பண்ணியிருப்பார். வாங் அவரோட மிலிட்ரி சர்வீஸை மாடலிங் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே முடிச்சிட்டாரு. ட்ரையாங்கிள் லவ் பற்றி வாங்க என்ன நினைக்கிறேன்னு ஒரு இன்டர்வியூவில் கேட்டப்போ, நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்பை சூஸ் பண்ணால் நம்ம லவ்வை இழக்க வேண்டியதாக இருக்கும், நம்ம லவ்வை சூஸ் பண்ணால் போத் ஃப்ரெண்ட்ஷிப் அண்ட் லவ் ரெண்டுமே இழக்க ப்ரிப்பேராக இருக்கணும்னு சொல்லி சொல்லியிருந்தாரு. வாங்கோட ட்ராமாவில் லெஃப்ட் ஹேண்டில் சாப்பிடுவார், ரைட் ஹேண்டில் எழுதுவார். எப்படி நீங்கள் ரெண்டு ஹேண்டுமே யூஸ் பண்ண ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னு ஒரு இன்டர்வியூவில் கேட்டதுக்கு, சின்ன வயசுல இருந்தே வாங்க ஒரு லெஃப்ட் ஹேண்ட் பர்சன் தான், ஆனால் இவரோட பேரண்ட்ஸுக்கு இவர் லெஃப்ட் ஹேண்ட் யூஸ் பண்ணுறது பிடிக்கலையாமா. வாங்கோட பேரண்ட்ஸும் அட்லீஸ்ட் எழுதுறதுக்கும் கிக் பண்ணுறதுக்கு மொதல் ரைட் சைடு யூஸ் பண்ணேன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ இருந்தே இவர் எழுதுறதுக்கும் கிக் பண்ணுறதுக்கும் ரைட் சைடில் ப்ராக்டிஸ் பண்ணேன்னு சொல்லி ஒரு இன்டர்வியூவில் ஷேர் பண்ணியிருந்தார். இது மட்டும் இல்லாமல் வாங்கு டேக்வோண்டோ, ஹாப்கிடோ, கெண்டோ, கொரியாவில் கும்டோன்னு சொல்லுவாங்க, இது எல்லாமே தெரியும். இப்போலாம் புதுசாக ஏதாவது கற்றுக்கிறதுக்கு பயந்துக்கிறதே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தார். வாங்க்கு பிளாக் கலர் பிடிக்கும், போக்கிமான் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லி எல்லா இன்டர்வியூலையும் ஷேர் பண்ணியிருந்தார். ஃபேவரட் ட்ராமானா மை மிஸ்டர், பைனாப்பிள் பீஸா பிடிக்காது, பேப்பரோனி பீஸா தான் பிடிக்கும். பேரண்ட்ஸ் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுனா இன்னுமே ரொம்ப பிடிக்கும். ஏன் இவரோட பக்கெட் லிஸ்ட்டில் கூட பேரண்ட்ஸ் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு வச்சிருக்காரு. இதுவரை வாங்க நடித்த எல்லா கேரக்டரை பற்றி வாங்க சொல்லும்போது, இதுவரை நான் நடித்த எல்லா கேரக்டருமே என்னோட ரியல் லைஃபோட ரொம்ப ஸ்ட்ராங்கான கேரக்டர் தான், நானும் அந்த மாதிரி ஸ்ட்ராங் ஆகணும்னு நினைக்கிறேன்னு சொல்லி சொல்லியிருந்தார். உங்களுக்கு வாங்க நடிச்ச எந்த ட்ராமா ரொம்ப பிடிக்கணும், நீங்கள் வாங்க நடிச்ச எந்த ட்ராமா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வாங்கோட ஸ்டோரி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற நிறைய கொரியன் ட்ராமா ஆக்டர் ஆக்ட்ரஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும்னா டைன் ட்ராமா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.